வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐசிகிரமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கிற இருக்கிற மொத்தமான கண்டஃபர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கண்டஃபர்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பார்ட்டாக இந்த வீடியோவை பிரிச்சிருக்கோம். இதில் பார்ட் 1 வீடியோ தான் இது. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த பிளேலிஸ்டோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்லோவாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நம்ம நீங்கள் வந்து யூடியூப்பில் ஸ்பீடு பண்ணி பார்த்துங்க. அதுவே வீடியோ ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கூட யூடியூப்பில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப்ஆர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க, ஓகே. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்ட் அஃபேர்ஸ் குவிஸஸ் கண்ட் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம இதே மாதிரி டெய்லியுமே கண்ட் அஃபேர்ஸ் போடுறோம், எல்லாத்துலையுமே பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவோம், ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2021-22 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவாக இருந்தது? இதுக்கான ஆன்சர் 8.7%. அதாவது போன நிதியாண்டில் ஜிடிபி 8.7% இருந்தது, இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்தியா இத்தாலி இடையேயான 11வது இராணுவ ஒத்துழைப்பு குழு கூட்டம் எங்கே நடைபெறுகிறது? இதுக்கான ஆன்சர் ரோம், ரோமில் தான் நடைபெற்றது. ரோம் அப்படிங்கிறது இத்தாலியுடைய தலைநகர். இதில் நோக்கம்ங்கிறது முக்கியம் கிடையாது, நான் முக்கியம் இல்லாத பாயிண்டெல்லாம் நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி பிடிஎஃப்ல வாசிச்சுங்க, ஓகே. அடுத்தது, தேசிய தகவல் மைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ராஜேஷ் கரா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய தகவல் மையத்துடைய பணி என்னென்னா அரசு பற்றி குடிமக்களுக்கு தகவல் வழங்கும், அப்புறம் குடிமக்கள் பற்றி அரசுக்கும் தகவல் வழங்கும். இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது, 2021-22 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை எவ்வளவாக இருந்தது? இதுக்கான ஆன்சர் 6.7%. நிதி பற்றாக்குறை எப்போ வரும் அப்படின்னா அரசுக்கு வர்ற வருமானத்தை உடைக்கும் செலவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிதி பற்றாக்குறை வரும். போன நிதியாண்டில் 6.7% நிதி பற்றாக்குறையாக இருந்திருக்கு. அடுத்தது, தற்போது எந்த நாடு தனது பெயரை மாற்ற முடிவெடுத்துள்ளது? இதுக்கான ஆன்சர் துருக்கி. இப்போ மாற்றவே செஞ்சுட்டாங்க, துருக்கி நாடு தர்க்கியே அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றியிருக்காங்க. இதுக்காக ஐநாவுக்கு முறைப்படி கடிதம் எழுதி அனுப்பியிருந்தாங்க, அவங்களுமே அப்போ கொடுத்துட்டாங்க. துருக்கி எதனால் பேர் மாற்றுறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் துருக்கியை டர்க்கி அப்படிம்பாங்க. டர்க்கி அப்படின்னா வான்கோழி அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்போது வான்கோழியுடைய பேரில் தங்களுடைய நாடு இருக்கிறது அவங்க விரும்பலை, அதனால தான் பேர் மாற்றுறாங்க தர்க்கியே அப்படிங்கிறது. துருக்கியுடைய தலைநகரம் அங்காரா. அடுத்தது, தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் முருகேசன். இது ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து ஒரு முன்னாள் நீதிபதி, இவருடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் தனியார் விண்கல தயாரிப்பு மையம் எங்கே திறக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பெங்களூர். இது விண்கல தயாரிப்பு மையம், விண்கலம் அப்படின்னா சேட்டலைட் தயாரிக்கிற மையம். இது கர்நாடகாவுடைய தலைநகரான பெங்களூரில் திறந்து வச்சுருந்தாங்க. ஆனந்த் டெக்னாலஜிஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை திறந்திருந்தாங்க. அடுத்தது, தற்போது சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருந்தது, அதையும் தாண்டி இப்போ மகாராஷ்டிரா முதலிடத்துக்கு வந்துட்டாங்க, ஓகே. அடுத்தது, இந்தியாவின் முதல் காற்று சூரிய சக்தி கலப்பு மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சல்மர் அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கப்பட்டது. 390 மெகாவாட் திறன். இது எந்த நிறுவனம் தொடங்கினாங்க அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான். அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்தியா 2020 ஆண்டின்படி குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதுக்கான ஆன்சர் 28. அதாவது 1000 குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை குழந்தைகள் இந்தியாவில் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 குழந்தைகள் இறக்குறாங்க. உலக அளவில் 1000 குழந்தைங்களுக்கு 27 குழந்தைங்க இறக்குறாங்க. இதை நம்ம இப்படி கூட சொல்லலாம், எப்படின்னா 36 குழந்தைகளில் ஒரு குழந்தை தன்னுடைய முதல் பிறந்த நாளுக்குள்ளேயே இறக்குது அப்படிங்கிறது. இதனால் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால தான். 1971 இந்தியாவுடைய ஐஎம்ஆர், இது ஐஎம்ஆர் அப்படி கூட சொல்லுவாங்க குழந்தைகள் இறப்பு விகிதத்தை, 1971 1129 குழந்தைங்க இறந்துருந்தாங்க. இப்போ அது ரொம்பவே கம்மியாயிட்டு. அடுத்தது, உலகின் முதல் மீன்பிடி பூனை கணக்கெடுப்பு எங்கே நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் ஒடிசா. பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற சிலிக்கா ஏரியில் தான் உலகத்திலேயே முதல் மீன்பிடி பூனை வந்து கணக்கெடுப்பு நடைபெற்றது. சிலிக்கா ஏரி தான் ஆசியாலேயே மிகப்பெரிய உப்புநீர் ஏரி, உலக அளவில் இது 2வது பெரிய உப்புநீர் ஏரி. மொத்தமாக 172 மீன்பிடி பூனைகள் அங்கே இருந்திருக்கு. அடுத்தது, இப்போது எக்ஸசைஸ்லாம் பற்றி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் முக்கியமாக நோட் பண்ணோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ் சம்பிருத்தி எக்ஸ் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதோடையுமே இப்படி தான் கேட்பாங்க, எப்படின்னா இந்தியா எந்த நாட்டுக்குடன் எக்ஸ் சம்பிருத்தி எக்ஸ் இந்த பயிற்சியை மேற்கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. இது வங்காளதேசத்துக்குடைய மேற்கொண்டது. அப்போ இரண்டாவது என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இது எந்த விதமான பயிற்சி, இராணுவ பயிற்சியா இல்லை கடல்
கடற்படை பயிற்சியா இல்லை விமானப்படை பயிற்சி அப்படிங்கிற பார்க்கணும். இது இராணுவ கூட்டு பயிற்சி. மூன்றாவது அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வங்காளதேசத்தில் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது எக்ஸ் போங்கோ சாகர். இது கூட இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கு இடையே தான் நடைபெற்றது. இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. இது இரண்டு இடங்களில் நடைபெற்றதுக்கு. முதல்ல துறைமுக பிரிவு வங்காளதேசத்தில் நடைபெற்றிருக்கு, அப்புறம் கடற்பிரிவு வந்து வங்காள விரிகுடாவில் நடைபெற்றிருக்கு. ஓகே, அடுத்தது தென்னிந்தியாவின் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அருங்காட்சியகம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது நான்காவது மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் தமிழகம் முதல் இடத்துல இருக்குது, இரண்டாவது இடத்துல குஜராத் இருக்குது, மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது. இதை நம்ம இந்தியாவை சேர்ந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தான் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, COP26 அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிம்பாங்க. அதாவது போன வருஷம் ஐக்கிய நாடுகளிடையே காலநிலை மாற்று மாநாடு வந்து நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் இணைந்து எப்படி நம்ம காலநிலையை பாதுகாக்கலாம், எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், இதுக்கான மீட்டிங் நடத்துவாங்க. ரொம்ப முக்கியமானது. போன ஆண்டு நடைபெற்றது 26வது மீட்டிங். ஓகேவா, எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறதான் கேட்பாங்க. இதில் இங்கிலாந்துடைய கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. முதன் முதல் 1995 நடைபெற்றது. அடுத்தது தமிழகத்தில் கடற்கரை உயிர் காக்கும் பயிற்சிகள் எத்தனை மீனவ இளைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் 1000. அதாவது இப்போ கடலில் யாராவது மாட்டிக்கிட்டாங்க, தத்தளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக மீனவ இளைஞர்களுக்கே பயிற்சிகள் வழங்கி அவங்கள காப்பாற்ற வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அந்த மாதிரி 1000 இளைஞர்களுக்கு அந்த பயிற்சி வந்து தமிழக அரசு வழங்க போகிறாங்க. அடுத்தது தமிழகத்தில் நாளைய திறன் என்னும் திட்டத்தில் எத்தனை கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும்? இதுக்கான ஆன்சர் 50000. இது என்ன அப்படின்னா, கல்லூரி மாணவர்களை 50000 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு சாஃப்ட்வேர் சம்மந்தமானது, இன்டர்வியூ சம்மந்தமான ட்ரைனிங் எல்லாமே வழங்குவாங்க. அடுத்தது தற்போது ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை எவ்வளவாக அதிகப்படுத்தியுள்ளது? இதுக்கான ஆன்சர் 4.90. அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 4.90னால ஒன்று தான், 4.9னால ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜூன் மாதத்தில் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதே ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதுக்குள்ளாடி ஏதாவது ஒரு மாதத்தில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4.4 அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா, ஏப்ரல் மே இதில் எல்லாமே 4.4 இருந்துச்சு, ஆனால் ஜூன் மாதத்தில் 4.9 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ரெப்போ விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் கேட்கும்போது டேட் உட்பட தான் கேட்பாங்க, அதனால் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க எந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, அதே எதனால் இது இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பணவீக்கம்னால தான். இப்போது ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் வந்து எவ்வளவா இருக்குது அப்படின்னா 3.35% இருக்குது, அது அது வந்து மாற்றவே இல்லை. ஓகே, அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கெஸ் பண்ணுவாங்க, ஓகே கணிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்க நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.2% இருக்கும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கணிச்சிருக்காங்க. அப்புறம் அதே உலக வங்கி 7.5% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அடுத்தது இந்திய அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பிடித்த இடம் எது? இதுக்கான ஆன்சர் 4. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே முக்கியமானது. ஃபஸ்ட் இடத்துல ராஜஸ்தான் இருக்குது, இது இரண்டாவது இடத்துல கர்நாடகா இருக்குது, மூன்றாவது இடத்துல குஜராத் இருக்குது, நான்காவது இடத்துல தமிழகம் இருக்குது. இது மத்திய புதுப்பிக்கத்தக்க மின்துறை அமைச்சகத்துடைய ரிப்போர்ட். அடுத்தது வரலாற்றில் முதன்முறையாக எந்த மருந்து நோயாளிகளின் புற்றுநோயை முற்றிலுமாக குணப்படுத்தியது? இதுக்கான ஆன்சர் டஸ்டர்லிமாப். இது அமெரிக்காவில் ஒரு மருந்து, டஸ்டர்லிமாப் அப்படிங்கிற மருந்து. இதுவரைக்கும் புற்றுநோயை முழுவதுமாக குணப்படுத்தினதே கிடையாது உலகத்தில். இப்போ தான் முதன் முதலாக டஸ்டர்லிமாப் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து சிலருக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதில் எல்லாருக்குமே முற்றிலுமாகவே கேன்சர் வந்து குணமாக இருந்தது, எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லை. இது அமெரிக்காவில் தான் இது நடைபெற்றது. ஓகேவா, அடுத்தது 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இப்போ நடைபெற போகுது. அதுக்கான லட்சணம் எது அப்படின்னா தம்பி அப்படிங்கிறது தான். இந்த குதிரை மாதிரி இருக்குல்ல, இதுதான் தம்பி அப்படிங்கிறது. ஆப்ஷனில் குதிரை அப்படின்னு கூட கொடுப்பாங்க, நீங்கள் குதிரை அப்படின்னு கிளிக் பண்ணிடக்கூடாது, தம்பி அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கான ஆன்சர் சார்ஜா, ஐக்கிய அரபு அமீரகத்துடைய சார்ஜா அப்படிங்கிற இடத்துல தான் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெற போகுது, 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்ய தமிழக அரசு யார் தலைமையிலான குழு அமைத்தது? இதுக்கான ஆன்சர் லால்வேணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட்டு பணிகளில் எல்லாமே கொஞ்சம் இடஒதுக்கீடு இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இவருடைய தலைமையில் ஒரு குழுவை தமிழக அரசு அமைச்சிருந்தாங்க. அடுத்தது விலங்குகளுக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் கரோனா தடுப்பூசி எது அப்படின்னா அனோகோவேக்ஸ். அடுத்தது இதை தயாரித்த நிறுவனம் ஹரியானாவில் இருக்கிற தேசிய குதிரைகளுக்கான ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற மையம் தான். மத்திய வேளாண் துறை அமைச்சர் யார் அப்படின்னா நரேந்திர சிங் தோமர். அடுத்தது
2021 ஆண்டு அந்நிய முதலீடுகளை பெறுவதற்கு உகந்த நாடு பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? இதுக்கான ஆன்சர் 7. அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதிகமாக எந்த நாடுகள்லாம் வேறு நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. வெளிநாடுகள் வந்து இந்தியாவில் 7வதாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ், 2021-22 ஆண்டு தமிழகத்தில் மகப்பேறு மரணம் எவ்வளவாக உள்ளது? இதுக்கான ஆன்சர் 90. அதாவது 100,000 கருவுற்ற தாய்மார்களில் எத்தனை பேர் இறக்குறாங்க ஊட்டச்சத்தோட குறைபாடுனால அப்படிங்கிறது தான் இது. தமிழகத்தில் 100,000 பெண்களுக்கு 100,000 தாய்மார்கள் ஊட்டச்சத்து குறைபாடுனால 90 பேர் வந்து 2021-22 இறந்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது? இதுக்கான ஆன்சர் 1-3 வகுப்பு. அதாவது 1வது வகுப்புலேருந்து 3வது வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படையான மேக்ஸு, அப்புறம் வந்து வாசிக்கிறது, இதுக்கான பயிற்சியெல்லாம் வழங்குறது தான் எண்ணும் எழுத்தும். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுவாங்க. அடுத்தது, த ரிப்பப்ளிக்கன் எத்திக் என்ற நூல் யாருடைய பேச்சுக்களை உள்ளடக்கியது? இதுக்கான ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பேச்சுக்களை வச்சு ஒரு புத்தகம் வந்து வெளியிடுறாங்க. அதோடைய பேர் ரிப்பப்ளிக்கன் எத்திக் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தொழில்நுட்ப விவகாரங்களில் ஐநா பொதுச் செயலாளருக்கு தூதராக நியமிக்கப்பட்ட இந்தியர் யார்? இதுக்கான ஆன்சர் அமன்தீப் சிங் கீல். அதாவது ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ கட்ரஸ் அப்படிங்கிற இருக்கார்ல, அவருக்கு தொழில்நுட்ப விவகாரங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அவருக்கான உதவி பண்ணோம் அப்படின்னா அமன்தீப் சிங் கீல் வந்து பணியாற்றுவார். அவர் ஒரு இந்தியர். ஓகே. அடுத்தது, உலகின் உயரமான பறக்கும் உணவகம் எங்கு அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் மணாலி. இமாச்சல பிரதேசத்தில் இருக்க மணாலியில் தான் பறக்கும் உணவகம் உலகத்திலே ரொம்ப உயரமான இடத்துல அமைச்சிருக்காங்க. பறக்கும் உணவகம் அப்படின்னா ஒரு கிரேனை வச்சு இப்படி தூக்கி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் குறை கேட்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட உள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஓஜா. இப்போது இதை ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதில் குறை கேட்கும் அதிகாரியாக ஓஜா அப்படிங்கிறவரை மத்திய அரசு நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது? இதுக்கான ஆன்சர் ஹரியானா. பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை நடைபெற்ற இடமும் ஹரியானா தான். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹரியானாவில் இருக்க பஞ்ச்குலா அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றது. அதில் அதிகமான பதக்கம் வென்று முதலிடம் பிடித்த மாநிலமாக ஹரியானா தான். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது, இண்டோ கார்பெட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடைபெற்றது. எந்தெந்த நாடுகளுக்கிடையே அப்படின்னா இந்தியாவுக்கு இந்தோனேஷியா நடைபெற்றது. இது ஒரு கடற்படை பயிற்சி. எங்கே நடைபெற்றது அப்படின்னா அந்தமான் கடல் அப்புறம் மலாக்கா நீர் சந்தி இந்த இடையில நடைபெற்றது. அடுத்தது, இந்த ரெண்டு இடத்துலையும் நடைபெற்றது. அடுத்தது, தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் தர்மசாலா. இமாச்சல பிரதேசுடைய தர்மசாலா அப்படிங்கிற இடத்துல தான் இது நடைபெற்றது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்முடைய தமிழக தலைமைச் செயலாளரான வே இறையன்பு அவர்களும் போய் கலந்துக்கிட்டார். அடுத்தது, முதல் I2U2 மாநாடு எத்தனை நாடுகளுக்கிடையே நடைபெறும்? இதுக்கான ஆன்சர் 4 நாடுகள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 4 நாடுகளுக்கிடையே முதலாவது I2U2 மாநாடு வந்து நடைபெற்றது. இதில் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம எதனால் பார்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, ஆனால் அந்த மாதத்தில் நம்ம பார்க்கும்போது அது நடைபெறலை அப்படிங்கிறது. இது ஏற்கனவே நம்ம டெய்லி கண்டஃபர்ஸில் பார்த்தது தான், அதில் முக்கியமானது தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் எதுவுமே எல்லாமே நடைபெற்று முடிஞ்சது தான். ஓகேவா? நடைபெறும் அப்படின்னு இருக்கோம், ஆனால் நடைபெற்று முடிஞ்சது தான். சரி, இப்போ I2U2 அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஐ அப்படின்னா இஸ்ரேல் ஒன்று, இன்னொன்று இந்தியா. ஓகேவா? இந்தியா இஸ்ரேல். இன்னொன்று யூ அப்படின்னா யூஎஸ்ஏ ஒன்று, இன்னொன்று யூஏஇ அதாவது ஐக்கிய அரபு அமீரகம். ஓகே. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 14வது பிரிக்ஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்க உள்ள நாடு எது? இதுக்கான ஆன்சர் சீனா. பார்த்தீங்கன்னா 14வது பிரிக்ஸ் மாநாட்டு நடைபெற்றது, இது சீனா தான் தலைமை தாங்குச்சு. அடுத்தது, 22வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எங்கே நடைபெறுகிறது? இதுக்கான ஆன்சர் பர்மிங்ஹம். இப்போ பர்மிங்ஹம் வந்து இங்கிலாண்டில் இருக்குது. காமன்வெல்த் போட்டி 1930 தொடங்கப்பட்டுச்சு. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நடைபெறும். இது காமன்வெல்த் நாடுகளுக்கிடையே மட்டும்தான் நடைபெறும். காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னா ஒரு காலத்தில் இங்கிலாந்துடைய ஆட்சி கீழே இருந்த நாடுகளை தான் காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது, பிரஸ் கவுன்சிலின் தலைவர் பதவியேற்கு முதல் பெண் யார்? இதுக்கான ஆன்சர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இவங்க தான் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறவங்க. பிரஸ் கவுன்சில் அமைப்புடைய முதல் பெண் தலைவர் இவங்க தான். அடுத்தது, உலகின் மிக நீளமான வாழும் தாவரம் எங்கு கண்டறியப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐநாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்ட உள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் ருச்சிரா கம்போஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐநாவுக்கான
இந்திய தூதரா திருமூர்த்தி அப்படிங்கிறவர் இருந்தார். இப்போ அவருடைய பதவிக்காலம் வந்து நிறைவடையுது. அதனால ருச்சிரா கம்போஜ் அப்படிங்கிறவர்த்தங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, புதிய வளர்ச்சி வங்கியின் இந்திய பிராந்திய அலுவலக இயக்குநராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? இதுக்கான ஆன்சர் டிஜே பாண்டியன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து புதிய வளர்ச்சி வங்கி இங்கிலீஷில் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரிக்ஸ் அமைப்புக்கு சொந்தமான வங்கி. இவங்க வந்து ஒரு பிராந்திய அலுவலகம் இந்தியாவில் தொடங்க இருக்காங்க. இப்போ பிராந்திய அலுவலகம் அப்படின்னா என்னென்னா, இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு ஆஃபீஸ், ஓகேவா, இந்தியாவில் நம்ம ஒரு ஆஃபீஸ் பண்ணலாம் அப்படின்னு குஜராத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டியில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய இயக்குனராக டிஜே பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தமிழரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் எப்போதிலிருந்து ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிக்கு தடை விதிக்கப்படும்? இதுக்கான ஆன்சர் 2022 ஜூலை 1ஆம் தேதி. ஓகேவா, இது தடை விதிச்சுட்டாங்க. இதே தமிழக அளவில் எப்போ தடை விதிச்சிருந்தாங்க ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தடை விதிச்சிருந்தாங்க. இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். அடுத்தது, தற்போது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட தொழிலடங்கு திட்டம் யாருக்கானது? இதுக்கான ஆன்சர் பெண்கள். அது ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னா, சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்கள் எல்லாமே சூஸ் பண்ணி அவங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து அவங்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுறதுக்காக தான் இந்த தொழிலடங்கு அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசு வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. அடுத்தது, 2021 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவல்களில் இந்தியா பிடித்த இடம் எது? இதுக்கான ஆன்சர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவல்கள், ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் சேர்த்தது தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவல்கள். இந்த மாதிரி புதுசாக நிறுவி இருப்பாங்க இல்லை 2021, அந்த மாதிரி உலக அளவில் இந்தியா தான் அதிகமாக 3வது இடத்துல இருக்குது. ஓகேவா, அடுத்தது, ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை போட்டியில் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இதுக்கான ஆன்சர் இவை அனைத்தும், அதாவது கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ, இந்த 3 நாடுகள்லையுமே 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியான ஃபிஃபா வந்து நடைபெற போகுது. ஓகே, அடுத்தது, தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு அழைக்கப்படுற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்புடைய தலைவராக தினகர் குப்தா அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், 2023 G20 நாடுகளின் மாநாடு எங்கு நடைபெறும்? இதுக்கான ஆன்சர் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் தான் அடுத்த ஆண்டு G20 நாடுகள் மாநாடு வந்து நடைபெறும். இப்போது போன வருஷம் 2021 இத்தாலியில் இது நடைபெற்றது. இந்த வருஷம் பாலி அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்குது, அங்கே நடைபெறும். அடுத்த வருஷம் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும். ஓகே, அடுத்தது, வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள அவருடைய பெயரில் எத்தனை ஆண்டுகள் மருத்துவ காப்பீடு பெற வேண்டும்? இதுக்கான ஆன்சர் 3 ஆண்டுகள். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா வாடகை தாய் மூலமாக நிறைய பேர் குழந்தை பெற்றுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு எல்லாமே இனிமேல் கண்டிப்பாக வழங்கணும், கண்டிப்பாக அவங்களை மருத்துவ காப்பீடில் சேர்த்துக்கணும், 3 ஆண்டுகளுக்கு மருத்துவ காப்பீட்டில் அவங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, 2022 சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் மாலன். சாகித்ய அகாடமியில் மொழிபெயர்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விருது கொடுப்பாங்க, அது மாலன் அப்படிங்கிறத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அவருடைய இயற்பெயர் பார்த்துங்க நாராயணன் அப்படிங்கிறது தான். இவங்களுடைய இயற்பெயர் கூட ரொம்ப முக்கியமானது. எந்த புத்தகத்துக்காக வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு பார்த்துருந்தோம் தானே. இதை க்ரானிக்கல் ஆஃப் எ காப்ஸ் பியரர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நாவலா சைரஸ் மிஸ்திரி அப்படிங்கிறத எழுதியிருந்தாரு, அதை தான் இவர் மொழிபெயர்த்திருக்காரு. சாகித்ய அகாடமியுடைய தலைவர் யார் அப்படின்னா சந்திரசேகர கம்பாரா அப்படிங்கிறவர். அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சாகித்ய அகாடமி விருது 2022 வென்றவங்க யார் அப்படின்னா அம்பை அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய இயற்பெயர் சிஎஸ் லட்சுமி அப்படிங்கிறவங்க. எந்த புத்தகத்துக்காக அப்படின்னா, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற புத்தகத்துக்காக. அப்புறம் சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது வென்றவங்க யார் அப்படின்னா மு முருகேஷ் அப்படிங்கிறவங்க. பால புரஸ்கார் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு விருப்பமான புத்தகம் அப்படிங்கிறது. ஓகேவா, இதில் அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை அப்படிங்கிற புத்தகத்துக்காக வென்றிருக்காங்க. அப்புறம் சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அப்படின்னா இளைஞர்களுக்கான புத்தகம் அப்படிங்கிறது. இதை வந்து கார்த்திக் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் வந்து வென்றிருக்காரு. எந்த புத்தகம் அப்படின்னா நட்சத்திரவாசிகள் அப்படிங்கிற புத்தகம். இந்த 3 ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். அடுத்தது, உலக அழகி மிஸ் வேர்ல்டு பட்டம் 2022 வென்றவங்க யார் அப்படின்னா கரோலினா பைலாஸ்கா அப்படிங்கிறவங்க. இவங்க போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அதே பிரபஞ்ச அழகி மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற பட்டம் வென்றவங்க ஹர்னாஸ் கவுர் சாந்து அப்படிங்கிறவங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்தது, தற்போது நிதி ஆயோக்கின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ப
பரமேஸ்வரன் ஐயர். இவருடைய பதவிகாலம் 2 ஆண்டுகள். இதுக்கு முன்னாடி அமிதாப் கண்ட் அப்படிங்கிறத இருந்தாரு, அவர் ஓய்வு பெற்றுட்டார். ஓகேவா, நிதி ஆயோக் சம்பந்தமானது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக நிதி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இரண்டாவது முக்கியமாக அது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இப்போது நிதி ஆயோக்குங்கிறது பிளானிங் கமிஷன், திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் கொண்டு வந்தாங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா, இப்போவுமே பிரதமர் தான் தலைவராக இருப்பார். அதனால் நரேந்திர மோடி அவர்கள் தான் தலைவராக இருக்காரு. அப்புறம் துணைத் தலைவர், அவரை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நியமனம் பண்ணியிருந்தாங்க, அவருடைய பேர் சுமன் பெரி. அப்புறம் தலைமை செயல் அதிகாரி, இப்போ நம்ம பார்த்த பரமேஸ்வரன் ஐயர். இதோடைய பணி என்ன அப்படின்னா, திங்க் டேங்க், அதாவது சிந்தனை குழு. கவர்மெண்ட்டுக்கு சிந்தனை மட்டும்தான் வழங்க முடியும், இதை செயல்படுத்த முடியாது. ஓகேவா, அடுத்தது மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த தமிழக அரசு வெளியிடும் இதழின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர், ஊஞ்சல் தேஞ்சிட்டு. தொடக்க வகுப்பு மாணவர்களுக்கு வாசிக்கிற திறமை அதிகப்படுத்துறதுக்காக ஊஞ்சல் அப்படிங்கிற இதில் வந்து வெளியிடுறாங்க. அதே உயர் வகுப்பு மாணவர்களுக்கு தேஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வெளியிடுறாங்க. அதே ஆசிரியர்களுக்கு கனவு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஓகேவா, அடுத்தது நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி வச்சுருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் இளைஞர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு திறன் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது. அதாவது படிப்பில், அறிவில், சிந்தனையில், திறமையில் எல்லாமே அவங்கள மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. எப்படின்னா கோடிங், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க எது பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள இன்டர்வியூக்கு எல்லாமே தயார் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்தது இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவில் 20 வாரம் வரைக்கும் தான் கருக்கலைப்பு பண்ண முடியும். ஆனால் இனிமேல் 24 வாரங்கள் வரைக்கும் கருக்கலைப்பு பண்ணலாம் அப்படின்னு மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு திருத்த சட்டம் 2021 பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அடுத்தது இந்த சட்டத்தை வந்து ஏற்றிட்டாங்க. ஓகேவா, அடுத்தது 2022 ஃபிஃபா அண்டர் 17 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடைபெறுகிறது? இதுக்கான ஆன்சர், இந்தியா. இந்த வருஷம் அக்டோபரில் இது நடைபெறும். எங்கே அப்படின்னா, புவனேஸ்வரம், கோவா, நவி மும்பை இந்த 3 இடங்கள்லேயும் நடைபெறுது. இப்போ மொத்த நாடுகளையும் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அந்த மாதிரி 4 பிரிச்சிருந்தாங்க. இல்லை குரூப் ஏ பிரிவில் இந்தியா இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி அது எங்கே நடைபெறும் அப்படின்னா, கத்தாரில் நடைபெறும். இல்லை ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, முதன் முதலாக ஒரு அரபு நாடுகள் நடைபெறுது இதுதான், கத்தாரில் தான் இது நடைபெற போகுது. இந்த வாட்டி நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நடைபெற போகுது அப்படின்னு, கத்தார் அப்படிங்கிறது. அடுத்தது இப்போ வந்து இந்த பிக்சரில் கால்பந்து ஒரு பொம்மை வந்து விளையாடுற மாதிரி இருக்குல்ல, இதுதான். இதோடைய பேர் லாயிப் அப்படிங்கிறது. இதுதான் இந்த வருஷத்துக்கான லட்சணையாக அவங்க வெளியிட்ருக்காங்க. ஓகேவா, அப்புறம் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, முதன் முதலாக ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு ஒரு இந்திய நிறுவனம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது எந்த நிறுவனம் அப்படின்னா, பைஜூஸ் நிறுவனம் தான். ஓகேவா, அடுத்தது 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி மகாபலிபுரத்தில் நடைபெற போகுது. மகாபலிபுரம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இந்தியாவில் முதன் முதலாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி மகாபலிபுரத்தில் தான் நடைபெற போகுது. ஓகேவா, இது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழகத்தில் தான் இந்தியாவில் முதன் முதலாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து நடைபெற போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செஸ் தலைநகரம், இந்தியாவுடைய செஸ் தலைநகரம் அது என்ன அப்படின்னா, சென்னை தான். அப்புறம் வந்து செஸ் உலக அளவில் எந்த நாடு உருவாக்குச்சு அப்படின்னா, இந்தியா தான் முதன் முதலாக செஸ்ஸை கண்டுபிடிச்ச நாடு. ஓகே, அப்புறம் இந்த வாட்டி தான் முதன் முதலாக செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஜோதி ஓட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டெல்லியில் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. நம்முடைய பிரதமர் மோடி வந்து டெல்லியில் ஆரம்பித்து வச்சுருந்தாரு. அது போட்டி முடிகிற இடமான மகாபலிபுரம் வரைக்கும் வந்து வரும். இனி ஒவ்வொரு வருஷமும், அதாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அப்போ ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ஜோதி ஓட்டம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து தொடக்கம் அது. ஆனால் இந்த வருஷம் வந்து உலகம் ஃபுல்லும் சுத்தல, ஆனால் இனிமேல் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜோதி. எப்படின்னா இப்போ வந்து ஒரு நாட்டில் நடைபெற போகுது அப்படின்னா, அந்த நாட்டில் இந்தியாவில் ஆரம்பிச்சு. ஓகேவா, எப்போவுமே ஜோதி ஓட்டத்தை இந்தியாவில் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்தியாவில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் தானே செஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க, அதனால் இந்தியாவில் ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா நாடுகளுக்கும் சுற்றிட்டு வந்து கடைசியில் அந்த நாடு எந்த நாட்டில் அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறுதோ அந்த நாட்டில் அந்த இது முடிப்பாங்க. ஓகேவா, அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது உளவுத்துறையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர், தவன்குமார் டேகா. இப்போது உளவுத்துறை அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது வந்து இந்தியாவில் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு. இந்தியாவில் தீவிரவாதம் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்த்து செயல்படுவாங்க. ஓகேவா, அடுத்தது 2022 ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த மாநில அணி வெற்றி பெற்றது? இதுக்கான ஆன்சர், மத்திய பிரதேசம். இது வந்து ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி கூட கேட்பாங்க. ஓகே, அடுத்தது
எந்த மாநில அரசின் போக்குவரத்து சேவையான மோபஸ் ஐநா சபையின் பொது சேவை விருது 2022 வென்றது? இதுக்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவில் மோபஸ் அப்படிங்கிற பஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள், திருநங்கைகள் இவங்க இதெல்லாம் தான் கண்டக்டராக இருப்பாங்க. அப்புறம் இந்த பஸ் வந்ததுக்கப்புறம் ஒடிசாவில் மக்கள் அதிகமானவங்க அவங்களுடைய பிரைவேட் வாகனங்கள் எல்லாம் விட்டுட்டு பஸ்லேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பொல்யூஷன் வந்து கம்மியானது, காற்று மாசுபாடு வந்து கம்மியாச்சுது. அதுக்காக ஐநா சபை வந்து பொது சேவை விருது ஒடிசாவுடைய மோபஸ் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. தற்போது மரணமடைந்த இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ வந்து இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, அதோடைய தந்தை அப்படின்னு இவர் அழைப்பாங்க. இவர் இப்போ மரணமடைஞ்சிட்டார். ஓகேவா? அடுத்தது மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் நிதின் குப்தா. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய தலைவராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது காமன்வெல்த் தூதரக பயிற்சி அகாடமி எங்கே அமைய உள்ளது? இதுக்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா காமன்வெல்த்தில் வந்து தூதர்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு காமன்வெல்த் நாடுகளில் இருக்கிற தூதர்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்காக புதுடெல்லியில் ஒரு அகாடமியை இந்தியாவும் பிரிட்டனும் சேர்ந்து நிறுவ போகிறாங்க. ஓகே, அடுத்தது ரா எனப்படும் வெளிநாட்டு உளவு அமைப்பின் தலைவராக உள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் சமன் கோயல், சாரி சமன் குமார் கோயல். இப்போ பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிறது வெளிநாட்டு உளவு அமைப்பு, இதனுடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் தான் சமன் குமார் கோயல் அப்படிங்கிறவர். இவருடைய பதவி காலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் காலம் நீட்டிச்சு வச்சுருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா அடுத்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சு வச்சுருக்காங்க. ரா அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து வெளிநாட்டில் போய் வந்து தீவிரவாத எதிர்ப்பு செயல்பாடுகள் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது முறியடிப்பாங்க. அதே ஐபி இன்டெலிஜென்ஸ் பிரிவுங்கிறது நம்ம உள்நாட்டுக்குள்ளாடி இந்தியாவுக்குள்ளே ஏதாவது தீவிரவாத செயல்பாடு இருக்குது அப்படின்னா அதை முறியடிப்பாங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் எங்கே அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் கேரளா. இது ஜூன் மாதத்தில் தான் உருவாக்கியிருந்தாங்க. ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மாதம் வச்சு கேட்டாங்க, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தூத்துக்குடி தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜூன் மாதத்தில் தான் அமைச்சிருந்தாங்க, கண்டிப்பாக மாதம் உட்பட தான் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி மரம் எங்கே உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா பஞ்சாபில் மார்ச் 15ஆம் தேதியில் உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் அதுபடி கேட்பாங்க. ஓகேவா? இன்றைக்கி வரைக்குமே இன்றைக்கின்னா இன்றைக்கி ஜூலை 12ஆம் தேதி 2022, இன்றைக்கு வரைக்குமே இதுதான் உலகத்தில் ரொம்ப பெரியது. அப்புறம் உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா 2021 நவம்பர் 21ஆம் தேதி பத்ரா ராஜஸ்தானில் உருவாக்கியிருந்தாங்க. இதை தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு தான் மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவல்களில் முதல் இடத்துல இருக்குது. ஓகேவா? இது எந்த டேட் படி அப்படின்னா 2022 ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது உலகளாவிய வாழத்தகுந்த நகரங்கள் குறியீடு 2022 பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதுக்கான ஆன்சர் வியன்னா. ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்ட்ரியா. ஆஸ்திரேலியா வேற, ஆஸ்ட்ரியா வேற. ஆஸ்திரியாவுடைய வியன்னா அப்படிங்கிற இடம் தான் வாழத்தகுந்ததில் சிறந்த நகரம் அப்படிங்கிற இடத்த வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இரண்டாவது இடம் வந்து டென்மார்க்குடைய தலைநகரமான கோப்பன் ஹேகன் அப்படிங்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிகமான வெற்றியாளரை கொண்ட நாடு எது அப்படின்னா கனடா. இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கிறது புதுடெல்லி, இரண்டாவது இடத்துல இருக்கிறது மும்பை. ஓகேவா? கடைசி இடத்துல உலகத்தில் இருக்கிறது சிரியாவுடைய டமாஸ்கஸ் அப்படிங்கிற இடம் தான். இங்கே வந்து வாழறதுக்கே ரொம்ப கஷ்டம், எப்போவுமே போர் நடைபெற்றுட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் யார்? இதுக்கான ஆன்சர் கே கே வேணுகோபால். இப்போது இதை தான் இங்கிலீஷில் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கே கே வேணுகோபால் அப்படிங்கிறவர். அவர் ஓய்வு பெறுறதை அறிவிச்சிருந்தார், ஆனால் மத்திய அரசு வந்து கேட்டுக்கிட்டாங்க இன்னும் ஒரு 3 மாதங்கள் நீங்கள் வந்து பதவியில் இருக்க முடியுமா அப்படின்னு. அவருமே ஓகே அப்படின்னு சொல்லி இன்னும் 3 மாதங்கள் வந்து அவருடைய பதவியை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு எந்த மாவட்டத்தில் பாம்பு கடியினால் அதிக இறப்புகள் ஏற்பட்டது? இதுக்கான ஆன்சர் கோவை. பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021லேருந்து மார்ச் 2022 வரைக்கும் தமிழகத்தில் கோவை தான் முதல் இடத்துல இருக்குது. அதே 2020 இந்திய அளவில் முதல் இடத்துல இருக்க மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம். இரண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழகம். ஓகேவா? இது எந்த ரிப்போர்ட்டுடைய அடிப்படை அப்படின்னா தேசிய சுகாதார விவரக்குறிப்புடைய ரிப்போர்ட். அடுத்தது 2022ஆம் ஆண்டுபடி இந்தியாவில் வாழ்வதற்கு அதிகம் செலவாகும் நகரம் எது? இதுக்கான ஆன்சர் மும்பை. இங்கே ரொம்பவே அதிகமான செலவாகும், அதுவே ரொம்ப சீப்பான நகரம் இந்தியாவில் எது, ரொம்பவே காசு கம்மியான நகரம் எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல மேற்கு வங்காளம், அதோடைய தலைமையகமான கல்கத்தா அப்படிங்கிறது தான். அடுத்தது தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் நா அருள் அப்படிங்கிறவரை தமிழ் வளர்ச்சித்துறையுடைய இயக்குநராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே
நான்கு நாட்கள் கண்டிப்பாக கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி தான். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வாட்டி இன்னும் இரண்டு வாட்டி இனிமேல் இன்னும் இரண்டு நாட்கள் வந்து கட்டாயமாக கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். அது எந்த நாள் அப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்து எந்த நாடுகளில் இதுவரைக்கும் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம், மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம், அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியடிகள் பிறந்த தினம், இதில் எல்லாமே கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து நடைபெறும். ஆனால் இனிமேல் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் அன்னைக்கும் தமிழகத்தில் நடைபெறும். அப்புறம் நவம்பர் 1ஆம் தேதி தமிழக உள்ளாட்சி தினம், அன்னைக்குமே கிராம சபை கூட்டங்கள் கட்டாயமாக நடைபெறும். ஓகேவா? இப்போ புதுசாக 2 நாட்களாக சேர்த்துருக்காங்க, 5, 6 இந்த நாட்கள் தான். அடுத்தது, இடம்பெயர்வு கண்காணிப்பு அமைப்பு செயலியை உருவாக்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து வேறு மாநிலத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்காணிப்பாங்க ஒரு செயலி மூலமாக. எதுக்காக அப்படின்னா, கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த செயலி மூலமாக இவங்களை கண்காணிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, தேசிய தாழ்த்தப்பட்டவர் ஆணையத்துடைய தலைவராக விஜய் சம்ப்ளா அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தேசிய சிறுபான்மையர் ஆணையத்துடைய தலைவராக இக்பால் சிங் லால்புரா அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த ரெண்டு அமைப்புகளுமே 1993 தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது, இந்தியாவின் 34வது வெளியுறவு செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் வினய் மோகன் கோத்ரா. வெளியுறவு செயலாளர் அப்படின்னா ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர்தான். அந்த மாதிரி 34வது வெளியுறவு செயலாளராக வினய் மோகன் கோத்ரா அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, அமெரிக்காவின் சிஏஏவின் முதல் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்தியர் யார்? இதுக்கான ஆன்சர் நந்த் முல்சந்தானி. அதாவது அமெரிக்காவுடைய சிஏஏ அப்படின்னா என்னென்னா, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது, அமெரிக்காவுடைய உளவுத்துறை இது தான். இவங்க முதன் முதலாக சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவியை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய முதல் அதிகாரியாக ஒரு இந்திய அமெரிக்கரான நந்த் முல்சந்தானி அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, பிரதமர் மோடியின் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் தருண் கபூர். அடுத்தது, இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அதிகம் உள்ள மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் ஹரியானா. அடுத்தது, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2022 இந்தியா பெற்ற இடம் எது? இதுக்கான ஆன்சர் 150. அடுத்தது, 75வது தேசிய சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வென்ற மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக இப்படி கூட கேட்பாங்க, சந்தோஷ் கோப்பை எந்த போட்டியோட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, கால்பந்து கூட தொடர்புடையது. அடுத்தது, இந்தியாவில் 10 GW சூரிய மின் வசதி நிறுவிய முதல் மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் ராஜஸ்தான். பார்த்தீங்கன்னா சூரிய மின் வசதி அப்படி இதில் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவிட்டுருப்பாங்க. இதில் எந்த மாநிலம் முதல் அளவில் 10 GW தாண்டிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் தான் முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது, தற்போது உலகின் உயரமான இடத்தில் வானிலை ஆய்வு மையம் அமைத்த நாடியது? இதுக்கான ஆன்சர் சீனா. பார்த்தீங்கன்னா சீனா தான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல வானிலை ஆய்வு மையம் வந்து அமைச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா இமயமலையில் தான் அமைச்சிருந்தாங்க. ஓகே, அடுத்தது, 100 பில்லியன் டாலர் ஆண்டு வருமானம் ஈட்டிய இந்தியாவின் முதல் நிறுவனம் எது? இதுக்கான ஆன்சர் ரிலையன்ஸ். அடுத்தது, இந்தியாவின் ஒட்டுமொத்த குழந்தை பிறப்பு விகிதம் எவ்வளவாக குறைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் 2. அதாவது ஒரு தாய்க்கு 2 குழந்தைங்க தான் பிறக்கிறாங்க இப்போது இந்தியாவில். ஓகேவா, ஆவரேஜாக. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 48வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் என் வி ரமணா அப்படிங்கிறவர். ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா நுத்தலாபதி வெங்கடா ரமணா அப்படிங்கிறது தான். அவர் இந்த வருஷம் ஆகஸ்டில் ஓய்வு பெறாரு. அடுத்தது, அதுக்கப்புறம் 49வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யூஇ லலித் அப்படிங்கிறத்தர் வராரு. அவருமே இந்த வருஷம் நவம்பரில் ஓய்வு பெறாரு. அதுக்கப்புறம் சந்திரசூட் அப்படிங்கிறத்தர் வராரு. அவர் 2024 நவம்பரில் ஓய்வு பெறுவார். ஓகேவா? அடுத்தது, பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. ஓகே, அடுத்தது, உலகின் மிகப்பெரிய திரைப்பட மறுசீரமைப்பு எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா ஃபிலிமில் இருக்கும்ல, பழைய காலத்து படங்கள்லாம் ஃபிலிமில் தானே சூஸ் பண்ணியிருப்பாங்க, சாரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த படங்கள் எல்லாமே டிஜிட்டலாக மாற்றுறதுக்காக தான் இந்த இயக்கம். ஓகே, அடுத்தது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதெல்லாம் அடுத்து பார்க்கலாம், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுலேயுமே ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.